வணக்கம் தமிழ்நாடு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் நான் பீஜ் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆலையை தொடர்ந்து நடத்த அனுமதி கோரிய விண்ணப்பத்தை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நிராகரித்துள்ளது இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டுவிட்டர் பதிவிலும் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் மீலவிட்டான் கிராமத்தில் வேதாந்த குழுமத்தின் சார்பில் தாமிர உருக்காலையான ஸ்டெர்லைட் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலையால் சுற்றுச்சூழலுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு ஏற்படுவதாக கூறி குமரட்டியாபுரம் கிராம மக்கள் கடந்த ஐம்பது நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்கத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது மேலும் ஆலையை இயக்குவதற்கான அனுமதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்ததால் ஸ்டெர்லைட் ஆலையின் முதலாவது அலகை தொடர்ந்து இயக்குவதற்கு அனுமதி கோரி தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தின் நிபந்தனைகளை ஸ்டெர்லைட் குழுமம் சரிவர நிறைவேற்றாத காரணத்தால் அதன் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தின் தலைவர் முகமது நசீமுதீன் தெரிவித்துள்ளார் இதனிடையே மும்பை பங்குச்சந்தையில் வேதாந்தம் நிறுவனம் அளித்துள்ள கடிதத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் அனுமதி அளிக்காததால் ஆலையை தொடர்ந்து இயக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழக அரசின் உத்தரவுக்கு போராட்டம் நடத்தி வரும் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மேலும் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் வரவேற்கத்தக்கதாக ஒன்றாக இருந்தாலும் அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் அதற்கான ஆணையினை தமிழக அரசும் மாசுக்கட்டுப்பாட்டு தரையும் ஆணை பிறப்பிக்க வேண்டும் அந்த ஆலை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த நச்சாலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடியில் பெய்த மழையால் ஸ்டெர்லைட் ஆலையில் தேங்கியுள்ள கழிவுகள் பக்கில் ஓடை மூலமாக கடல் நீரில் கலப்பதாக முத்தையாபுரம் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளருக்கு அவர்கள் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனா் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து இயக்குவதற்கான அனுமதியை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னும் வழங்காததால் ஆலை மேலும் பதினைந்து நாட்களுக்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆலைக்கு காப்பர் மணல் ஏற்றி வந்த லாரியை மறித்து இரவு நேரத்தில் பொதுமக்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்க பணிகளை உடனடியாக நிறுத்தக்கோரியும் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் குமரெட்டியாபுரம் பொதுமக்கள் கடந்த ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த நிலையில் வருடாந்திர பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து இயக்க அனுமதி கேட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விண்ணப்பித்திருந்தது தற்போது வரை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அனுமதி வழங்கவில்லை என்பதால் கூடுதலாக பதினைந்து நாட்களுக்கு உற்பத்தி நிறுத்தி வைக்கப்படுவதாக ஆலை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து காப்பர் மணல் கொண்டு வந்த லாரிகளை மறித்து பொதுமக்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகத்தின் ஏமாற்று வேலை நிர்வாக அரசு கட்டுப்பாடு துறையை ஏமாற்றி வேலை கடிதம் மக்களோடு அரசு அனுமதி மறுத்துள்ள ஆலைக்கு மூலப்பொருட்கள் கொண்டு செல்வது சட்டவிரோத செயல் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி லாரிகளை சிப்காட் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அனுமதியினை நாங்கள் வழங்கவில்லை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று மாசுக்கட்டுப்பாடு தெரிவித்துள்ள சூழலில் அந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலைக்கு இன்று மணலானது ஆனது தாமரம் கலந்த மணலானது இன்று சட்ட விரோதமாக இன்று ஆலைக்குள் இறக்கப்படக்கூடிய தருவாயில் அது நிறுத்தப்பட வேண்டும்